ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மக்கள் பசுமைக்கு பாலாஜி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டுங்க இது. ஒரு பெண் வந்து ஒரு காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கா. அந்த காட்டுக்கே அதிகாரி ஒரு சிங்கம் இருக்குது. இப்போ அந்த சிங்கம் வந்து ஒரு அதிகாரியாக இருக்காங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சிங்களா. அந்த சிங்கம், அந்த சிங்கத்தை பார்த்தாவே எல்லோரும் பயப்படுவாங்களே. சிங்கம்னாவே ஒரு பயம் தானே. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காட்டுக்கே அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார். இந்த பெண் நடந்து போகிறத பார்த்துட்டு இந்த சிங்கமான அதிகாரிக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு காதல் வருது. அந்த சிங்கத்துக்கு மேரேஜ் ஆகணும்னு வச்சிங்களேன். உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த சிங்கத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோடைய அப்பாட்ட போயிட்டு இந்த சிங்கம் கேட்குது, என்னன்னா இது மாதிரிங்க, நீங்கள் அந்த பொண்ணுடைய அப்பா தானே, நான் வந்து இந்த உங்கள் பொண்ணை நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு பயம் வந்து போச்சு. ஒன்று, ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, சிங்கம் வந்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, பட் சிங்கத்துக்கு சொல்கிறாரு, எங்கள் பொண்ணு வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த உங்கள் பல், உங்கள் நகம் இதெல்லாம் பார்த்தா பயப்படுவா, இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவர் சிங்க அதிகாரி என்ன பண்ணுறாங்க, பொண்ணு மேலே உள்ள ஒரு காதல்னால் இவர் போயிட்டு பல்லு பிடிங்கிறாரு. பல்லு பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் நகத்தையும் கட் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த பல்லுமும் நகமும் போனதும் சிங்கத்தோடைய வேரம் வந்து குறைஞ்சிடுது. ஒரு ஆட்டுக்குட்டியை போல் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். உடனே என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணுடைய அப்பா ஒரு குச்சி எடுத்து அந்த சிங்கத்தை அடித்து துரத்த ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா ஒரு சிங்கத்துக்கு உடைய பலமே அதோட நகமும் அதோடைய பல்லும் தானே கடித்து கொள்றதுக்கு. அப்போ அதுவே இல்லைன்னும் போது இவங்களோட சாதாரண ஆட்டுக்குட்டி ஆனதுனால இதுமாதிரி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறாங்க இதில், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நடக்கும், ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்றது நம்மளுக்கு தெரியும். எப்படிங்க சிங்கன்றது ஒரு மிருகம், ஒரு பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, இந்த விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்காக பண்ணுற இதுதான் இப்போ பிரச்சனையாக முடியாது. மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல கதையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.